செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது த்ருதி. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த பைரவா காலனியில் இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் கட்டப்பட்ட யுரேகா இல்லம், குடிநீர் தொட்டி, தனிநபர் கழிவறை கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய வளர்ச்சி இயக்கம் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் வரலட்சுமி தலைமை தாங்கினார். யுரேகா இல்ல திட்ட மேலாளர்கள் ஜெகதீசன், பாஸ்கர், ஒன்றிய கருத்தாளர்கள் கோகிலாவாணி, ஜெயலட்சுமி, ரேகா, பிரீத்தி, குஷ்பு, அம்மு, தேவி, ஷர்மிளா, சங்கீதா, கிருபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நரசிம்மன் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம் முனிரத்தினம், இந்திய வளர்ச்சி இயக்கம் இணைச் செயலாளர் முனைவர் தாமோதரன் அவர்கள் கலந்து கொண்டு யுரேகா திட்டத்தின் மூலம் இரண்டு வீடுகள், குடிநீர் தொட்டி, மூன்று தனிநபர் கழிவறை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். ஏழை மக்களுக்கு சேவை செய்யும் இந்திய வளர்ச்சி இயக்கத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மாணவர்களின் பாட்டு, பிரமிடு, விழிப்புணர்வு நாடகம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் யுரேகா அறக்கட்டளையைச் சேர்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள், கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் காவிரி பக்கம் இணை திட்ட மேலாளர் பூங்கொடி அனைவருக்கும் நன்றி கூறினார். முன்னதாக பானாவரம் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன், திமுக மாவட்ட துணை செயலாளர் துரைமஸ்தான், திட்ட இயக்குநர்கள் சாமுண்டீஸ்வரி, சீனிவாசன், செங்கனல், நிக்சன் ராஜ், திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார், திட்ட மேலாளர் உஷா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.